நீர் மேலாண்மையில உலகத்திலேயே ராஜராஜன் செய்த அளவு சாதனை யாரும் செய்யல. நிறைய இருக்கு, அதுக்கு தனியா 3 மணி நேரம் பேசணும். உன்னே உன்னை சொல்றேன், இப்ப மாயனூர்னு காவிரி இருக்கு, இந்த காவிரியினுடைய வடகரை தென்கரை இருக்க புதுக்கோட்டை மாவட்டம் வரலியும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் வரையிலும் காவிரி வடகரை மேடு, காவிரியிலிருந்து தண்ணி ஏறி பாயாது. அதனால என்ன பண்ணா அந்த பகுதிக்கு தண்ணி எங்க இருந்து கொண்டு போகணும்னா திருச்சிக்கு மேற்க கரூர் போற வழியில் இருக்க மாயனூர்ல தான் காவிரியும் வடகரையும் தென்கரையும் ஒரே மட்டத்தில் இருக்கு. அந்த இடத்துல ஒரு மதகை அமைத்து அந்த தென்கரையில ஒரு பெரிய கால்வாயை வெட்டினா அதுக்கு உய்யகொண்டான் கால்வாய்னு பேரு. உய்யகொண்டான் என்பது ராஜராஜனுடைய பட்ட பேர். அந்த உய்யகொண்டான் கால்வாயை எடுத்து ஒரு கிளையை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் ஒரு கிளையை திருச்சிராப்பள்ளி நகர் வரை விட்டான். அது தண்ணி பாசனம் போக தண்ணி மறுபடியும் அதுக்கு தண்ணி ரீசார்ஜ் ஆகணும். அதுக்காக பேட்டவாய் தடையில மறுபடியும் ஒரு வாய்க்காலை கழிச்சு அதுல தண்ணியை சேர்த்து விட்டு மீண்டும் விட்டான். திருச்சி எல்லாம் பாஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு கோயில் சொன்னார் சோழமாதேவின்னு, அதுல உய்யகொண்டான் ஏரி வாரியம், இப்ப நம்ம காவிரி வாரியத்துக்கு தவிக்கிறோமே உய்யகொண்டான் ஏரி வாரியம் ஒன்னு அமைச்சிருக்கான்னு எழுதிட்டான். அதை வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றான், அந்த உய்யகொண்டான் கால்வாயிலிருந்து ஏறத்தாழ 2000 ஏரிகள் தஞ்சை மாவட்டத்திலையும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் நம்ம வல்லம் வரையிலும் ஏரிகளை எட்டி ஒரு ஏரிக்கு தண்ணி போவோம், அது நிரம்பி அடுத்த ஏரி அடுத்த ஏரி, இந்த 2000 ஏரிக்கும் ஏரியூர் நாடு என்று பேர் கொடுத்து அதுக்கு பாசனம் கொடுத்தான். எப்பேற்பட்ட நீர் மேலாண்மை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் நாம இழந்துட்டோம். அப்படிப்பட்டவன் இந்த புதுக்கோட்டையில கவிநாடு ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியில ஒரு அந்த ஏரி ரொம்ப நாள பாண்டியர்கள் காலத்திலே இருக்கு, அந்த கரையெல்லாம் பாடுபட்டு இருக்கு, மேடுபட்டு போச்சு. ராஜராஜன் ஒரு அதிகாரி அவன்கிட்ட இருந்தவன், அவர் வந்து நம்ம அண்ணன் கோசிமணி இருக்காரு அவருடைய ஊர்காரன், அது கல்வெட்டுல சொல்றான் மேக்கிரி மங்கலம் மேற்கிள்ளி மங்கலம்னு இப்ப கல்வெட்டுல வருது. அந்த மேற்கிள்ளி மங்கலத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி ராஜராஜனுடைய ஆணைப்படி போய் அந்த கவிநாடு ஏரிய வெட்டி, என்ன புதுக்கோட்டை மாவட்டத்திலே மிகப்பெரிய ஏரி அது, வெட்டி கரையை அமைத்து அங்க குமிழி தூம்புன்னு ஒரு அமைப்பு, அந்த ஏரியிலிருந்து நீர் பாயிற அமைப்பு. இந்த குமிழி தூம்பு என்பது 2000 ஆண்டா அறிவியல் அடிப்படையில் இருந்தது. என்னைக்கு நாம அதை இழந்தோமோ அன்னைக்கே தமிழ்நாட்டிலுக்கு அத்தனை ஏரியும் இழந்துட்டோம். ஏன்னா அந்த மதகு அமைப்பு கரையில இருக்காது, ஏரியிலிருந்து 300 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி இருக்கும். பூமிக்கு கீழாக சுரங்க வழியாக தான் தண்ணி வெளியில வரும். அந்த அந்த குமிழி தூம்புல ஒரு அமைப்பு இருக்குன்னு நான் நேரம் இல்லை, ரொம்ப சுருக்கமா சொல்றேன். தண்ணீர் பாயும் போதே அந்த ஏரியில் படிந்திருக்க சகதி 80 விழுக்காடு தண்ணி பாயும் போது 20 விழுக்காடு சகதியும் அதில் இழுத்துக்கிட்டு போயிடும் அந்த ஸ்பீட்ல. அதுக்கு வந்து சேரோடி துளைன்னு ஒண்ணு இருக்கும், அது வழியா சகதி பூரா இழுக்கும். நீரோடி துளையில நீர் போகும், அந்த தண்ணி பாயும் போதே அந்த ஏரியில் இருக்க அவ்வளவு சகதியும் வெளியில போயிடும். அற்புதமான அமைப்பு, அதுக்கு குமிழி தூம்புன்னு பேரு. அந்த குமிழி தூம்பை அமைத்தான், அமைச்சிட்டு அதே மாதிரி இன்றைக்கும் அந்த குளத்தூர் வட்டத்துல ஒரு கல்வி ஒரு குமிழி தூம்பு இருக்கு நம்ம திருமலைபாடியில. அதுலாம் என்ன பண்றான், அந்த குமிழி தூம்புல ராஜராஜன்னு பேர் எழுதுவான். ஒரு பேரரசன் ஒரு ஜடமாக இருக்கக்கூடிய மதகுல நீர் பாயக்கூடிய மதகுல தான் பேரை எழுதி வைக்கிறான். எதுக்காக எழுதுனா, இந்த மன்னனுக்கு எவ்வளவு மரியாதையை மக்கள் செலுத்துவார்களோ அந்த மரியாதை அந்த குமிழி தும்புக்கு உண்டு, அதை அழிக்க கூடாது, யாரும் செய்யக்கூடாது. அதுக்காக ஜடமாக இருக்கிற குமிழி தும்புக்கு ராஜராஜன் பேர். இன்றைக்கு நம்ம போய் புதுக்கோட்டையில பாக்கலாம், இன்றைக்கு நம்ம கண்ணில இருக்கு. அப்படியெல்லாம் செய்த அந்த அரசன் அந்த அதிகாரி அரசனுடைய ஆணையை புதுக்கோட்டையில இந்த குடைவரை கோயில் பக்கத்துல கல்வெட்டா பொறிச்சிருக்கான். இதெல்லாம் நான் நிறைவு செய்யறேன்.
சிவபாத சேகரன் என்று சொன்னவன், அதாவது சிவனுடைய பாதத்தை தன் தலையில் தாங்குவதை பெருமையாக சொன்னவன். அவன் பிள்ளையும் அதான் சொன்னான். அப்படிப்பட்டவன் என்ன சொல்றான், இந்த கவிநாடு ஏரியையும் அதன் கரையையும் குமிழி தூம்பையும் அந்த வாய்க்கால்களையும் பின்னாடி இன்னும் எத்தனை ஆண்டு, 100 ஆண்டானாலும் சரி, 500 ஆண்டானாலும், 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, இதை யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களுடைய திருவடியை இன்றே என் தலைமையில் வைத்துக் கொள்கிறேன். சிவனுடைய தலை திருவடியை தலையில வைக்கிறத பெருமையா சொன்னவன், இந்த பொது சொத்தை யார் காப்பாத்துறானோ என் பின்னாடி 1000 வருஷம் ஆகலாம், 2000 வருஷம் இருக்கலாம், யார் வந்து அந்த கவிநாடு ஏரியை காப்பாற்றுகிறார்களோ அவர்களுடைய திருவடியை என் தலைமையில் வைத்துக் கொள்கிறேன் சொன்னான். இதை விட உலகத்தில எந்த நாட்டிலாவது ஏதாவது ஒரு பேரரசன் இருந்திருப்பானா? அப்படிப்பட்ட ஒரு பேரரசன்